தேவன் முழு தேவனும் மனிதனாய் வந்து விடவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு 100% தேவனாய் இருந்தார். அவர் 100% தேவன். ஆனால் முழு தெய்வத்துவமும் பூமிக்கு இறங்கி வரவில்லை. அதனால் தான் கீழே இருந்து இவர் பிதாவே என்று மேலே தேவனை பார்த்து பேசினார். திரித்துவம் என்ற ஒன்றை விசுவாசிக்கிறோம். இதையும் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். திரித்துவம் என்பது 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன். தேவனுடைய நீதி பிதா என்று அறியப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை மனிதனாக இறங்கி வந்தது. தேவனுடைய கிருபை தேவனுடைய நீதிக்கு வேண்டியதை செய்ய வந்தபடியினால் இந்த உலகத்தில் அந்த கிருபை மனிதனாக வாழ்ந்த காலத்தில் நீதிக்கு கட்டுப்பட்டு இருந்தது. புரியுதா? அதனால் நாம் விளங்கிக் கொள்வதற்கு தேவ நீதிக்கு பிதா என்றும் தேவ கிருபைக்கு குமாரன் என்றும் சொல்லப்பட்டது. இந்த தேவ நீதி தேவ கிருபை என்ற அந்த இரண்டு தன்மைகளினுடைய இந்த செயல்பாட்டையும் ஒருங்கிணைக்க தேவனுடைய பரிசுத்தம் செயல்பட்டது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இதனால் தான் வேதத்திலே லூக்கா 1 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 1 தேவ தூதன் வருகின்றதை பற்றி யாராவது பைபிள் வாசிக்க இருக்கிறீங்களா? சரி, 26 வசனம் சொல்லுகிறது. 6 இது 6 என்றால் எலிசபெத் கர்ப்பவதியாக இருந்தாலே, சகரியாவின் மனைவி எலிசபெத், யோவான் ஸ்நானனுடைய அம்மா, கர்ப்பவதியாகி 6 சரி, இல்லாட்டி 6 ஜூன் மாசம் நினைச்சிருவீங்க. 6 காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய ஜோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். பாருங்கள், தேவனாலே அனுப்பப்பட்டான். சோ தேவன் வந்துருச்சங்கன, சரியா? தேவன், சரி வாசிங்க. அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடி தேவன், சரியா? தேவன் 2 வந்து விட்டது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று, இயேசு வந்து விட்டார். தேவன் இயேசு வந்து விட்டார். 34 வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி, பார்த்தீர்களா? திரித்துவம் இயேசுவின் பிறப்போடு திரித்துவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை மரியாளுக்கு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு என்கின்ற தேவகுமாரன் மரியாளுக்குள்ளே பிறக்கிறார். ஆகவே இயேசுவின் பிறப்போடு திரித்துவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, சரியா? அப்புறம் உங்களுக்கு அந்த கதை தெரியும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சரி, இப்போ அன்பானவர்களே, தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த 3 பேருமே தேவன் தான். பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்தாவியானவரும் தேவன். இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு இங்கு நேரம் கிடையாது. ஆனால் தேவனுடைய அன்பை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய தியாகத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களுக்காக பட்ட பாட்டை நான் உங்களுக்கு இந்த நாட்களில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய நீதி பிதாவாக பரலோகத்திலேயே இருந்தார். தேவனுடைய குமாரன் இயேசுவாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதுதான் தேவனுடைய கிருபை. மற்றபடி அப்பாக்கும் பிள்ளை என்ற ஒரு உறவு இல்லை. அதனால் தான் நிறைய பேர் கேட்கிறார்கள், பிதா என்கிறீர்கள், குமாரன் என்கிறீர்கள், அப்பா அம்மா யார்? இது அந்த பிதா குமாரன் அல்ல, சரியா? பிதா பெரியவர், தேவ நீதி பெரிது. தேவ நீதிக்கு தேவையானதை செய்யத்தான் தேவ கிருபை வந்தது. அதனால் தான் தேவ நீதிக்கு பிதா என்றும் தேவ கிருபைக்கு குமாரன் என்றும் சொல்லப்படுகிறது.
இதை ஒருங்கிணைப்படுத்தி இதை ஒழுங்குபடுத்தி அமைத்து கொடுக்கின்ற தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவர், ஒரே தேவன். இப்போ இந்த இயேசு வந்து இந்த மரியாள் வயிற்றிலே பிறக்கிறார். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தேவன் மனிதனாய் பிறந்தார், விசுவாசிக்கிறீர்களா? இயேசு 100% வீதம் மனிதனாய் வந்தாலும் அவர் 100% வீதம் தேவன் என்று நம்புகிறீர்களா? சரி, இயேசு தேவன் மனிதனாய் மாறியது அல்லது வந்தது பெத்லகேமிலே அவர் குழந்தையாய் பிறந்த பொழுதா, அல்லது நாசரேத்திலே மரியாளின் வயிற்றில் கருவாய் உருவான பொழுதா? இயேசு பெத்லகேமில் பிறந்த பொழுதுதான் தேவன் மனிதனாய் பிறந்தார் என்றால், மரியாள் கரு உற்றதிலே இருந்து அந்த கரு வளர்ந்து குழந்தையாய் பிறக்கும் வரை அந்த கரு ஒரு உயிரற்ற பிண்டமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இயேசுவினுடைய மனிதத்துவம் முழுமையான மனிதத்துவம் அல்ல. சரியா? என்னுடைய அடுத்த கேள்வி இது சரி என்றால், அநேகர் அப்படி நினைக்கிறார்கள், இயேசு பெத்லகேமிலே பிறக்கும் பொழுதுதான் தேவன் அந்த இடத்துல மனிதனாக அந்த சிசுவுக்குள் வந்தார் என்று. அல்ல, இங்க பாருங்க 31 வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். சும்மா சொல்லி இருக்கலாம், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்றால் கர்ப்பவதியாகாமல் குமாரனை பெற முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா தத்து தான் எடுக்கணும். சரியா? அப்ப நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் சொன்னாலே போதும். ஏன் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய்? கர்ப்பத்திலேயே தேவன் உன் கர்ப்பத்துக்குள்ளே வந்து விடுவார். புரியுதா? தேவன் பரிசுத்த ஆவி மூலமாய் இந்த கர்ப்பம் அவளுக்குள்ளே வருகிறது. ஆகவே இயேசு முழு மனிதனாக பூரணம் அடைவதற்கு என்றைக்கு மரியாளினுடைய வயிற்றில் கரு உருவாகியதோ அது ஒரு ஆணனுடைய உறவின் மூலம் வந்தது அல்ல. பரிசுத்த ஆவி இயேசுவை அந்த கருவுக்குள்ளே வைத்தார். யோசிங்க. ஹலோ, புரியுதா? பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஒரே தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி இதை செய்தார் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் ஒருவர் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம், ஒரே நேரம் இரண்டாய் மூன்றாய் இருக்க எங்களுக்கு தெரியாது. அந்த திறமை எங்களுக்கு இல்லை. ஆகவே புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். ஆனால் அந்த விந்தை, அந்த அற்புதம், அந்த அதிசயம், அந்த திவ்யம் எப்படிப்பட்டது என்றால், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை, அதாவது தேவ கிருபையை கருவாக மரியாளின் வயிற்றுக்குள்ளே வைக்கிறார். வாவ், பாத்தீங்களா? உருவாகவில்லை, அவள் கன்னி, புருஷனை அறியாதவள். பரிசுத்த ஆவியானவர் தேவ கிருபையாகி அந்த இயேசுவை கருவாக வைக்கிறார். அந்த நேரத்தில் இருந்து குழந்தையாய் பிறக்கும் வரை தேவ கிருபை அடைபட்டிருந்த இடம் ஒரு பெண்ணின் கருவறை. பாருங்கள், நீங்க யாரையாவது நேசிக்கிறீங்க, யாராவது நேசிக்கிறீங்க, நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. உங்ககிட்ட கேட்டால் யாரை நீங்க ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. மனைவி, கணவன், பிள்ளை. ஓகே, நீங்கள் அதிகமாய் நேசிக்கும் ஒரு நபருக்காக எவ்வளவு நாள் உங்களால் முடியும் ஒரு அடைக்கப்பட்ட இருண்ட அறைக்குள்ளே இருப்பதற்கு? கஷ்டப்படுவீர்கள், அதிக நாள் முடியாது. யோசிப்பம்மா, ஒரு ஒரு கும் இருட்டு அறை, அந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சமும் இல்லை. நீங்கள் 24 மணி நேரமும் அந்த அறைக்குள்ளே தான் இருக்க வேண்டும். திடீரென ஒரு ஒரு பீங்கான் சத்தம் ஒன்று வரும். எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் தடவி தடவி பார்த்தால் ஒரு பீங்கான் யாராவது வெளியிருந்து தள்ளுவார்கள். அதிலே ஒரு ரொட்டி துண்டு இருக்கும், அந்த ரொட்டி துண்டை சாப்பிடலாம், கொஞ்சம் தண்ணீர் இருக்கு, குடிக்கலாம். யாரோடும் பேச முடியாது, ஒன்றையும் பார்க்க முடியாது, ஒரு வெளிச்சமும் இல்லை. மூளையில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு குழி இருக்கிறது டாய்லெட் போவதற்கு, அது கூட கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு நாள் உங்களால் சமாளிக்க முடியும்? சும்மா கேட்டால் நீங்கள் நேசிக்கிறவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக, ஓ நான் இருப்பேன், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருப்பேன் என்று சொல்வீர்கள். ஆனால் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரிய முடியுமா என்று. சரியா?
இரண்டு அரை எண்ணத்துக்கு இந்த சும்மா மேலே கீழே போகிற லிஃப்ட்டுக்குள்ளே ஏறின பொழுதே சில பேருக்கு ஐயோ ஐயோ இது நடுவில் நின்றுமா நின்றா எப்படி வெளியே போகிறதுன்னு துடிப்பாங்க, மூச்சு இறுகி செத்துருவோமேன்னு. கிளாஸ்டோபோபியா இந்த மாதிரி அடைப்பட்டிருக்கும் போது வருமா வராதா? அவர் வந்து கருவுற்று அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லவா? அதுவரை பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அல்ல, அவர் சிலுவையில் உயிர் நீத்தார் அல்லவா? அதுவரை அவர் நூற்றுக்கு நூறு வீதம் மனிதனாய் இருந்தால்தான் அவருடைய பலி உகந்த பலியாய் இருக்கும். அவர் தேவ வல்லமையினால் அவர் இப்படி நடந்து திரிந்து அவருக்கு பயம் இல்லை, அவருக்கு களைப்பில்லை, அவருக்கு யோசனை இல்லை, அவருக்கு கண்ணீர் இல்லை. ஏன்? அவர் தேவன் தானே. நான் தேவனா? அப்படி அவர் வாழ்ந்திருந்தால் அவருடைய பலியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு பசி வந்தது, பயம் வந்தது, கலக்கம் வந்தது, அழுகை வந்தது, சிரிப்பு வந்தது, அவர் களைத்து போய் உறங்கினார். சரியா? ஒரே ஒரு தடவை அவருடைய 33.5 வருஷ மனுஷ காலத்தில் ஒரே ஒரு தடவை அந்த சீஷர்களுடைய ஒரு விஷயத்து நிமித்தமாக கடலின் மேல் நடந்து வந்தார். மற்ற எப்பொழுதுமே அவர் தண்ணீரின் மேல் நடக்கவில்லை. சரியா? அவர் ஒரு அவதாரம் போல திரிந்து கொண்டிருக்கவில்லை. மற்ற எந்த நேரமும் அவர் சாப்பிட்டார். லூக்கா புத்தகம் அழகாக சொல்லுகிறது, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று. அப்போ அந்த 9.5 மாதங்கள் மரியாளினுடைய அந்த கருவிலே அவர் இருந்த பொழுது நானும் நீங்களும் எப்படி நம்முடைய தாயின் வயிற்றிலே இருந்தோமோ அதே போல அவர் இருந்தார். சரியா? ஒரே ஒரு வித்தியாசம், நமக்கு அப்படி இருந்த விஷயம் ஞாபகத்தில் இல்லை, நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், ஆனாலும் இருக்க வேண்டும். ஏன் தெரியும்? அவர் தேவன். அன்பானவர்களே, இயேசு நமக்காக கஷ்டப்பட்டார், பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வருவது சிலுவை மாத்திரம்தானே. ஆனால் அவருடைய பாடு எங்கே தொடங்கியது தெரியுமா? தேவனுடைய பிரிவிலேயே தொடங்கியது. தேவன் நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக அவர் பிரிந்தார் தெரியுமா? எப்படி பிரிந்தார்? தேவ நீதி, தேவ கிருபை, தேவ பரிசுத்தம் மூன்றும் ஒரே தேவனாகத்தானே அவர் இருந்தார். திருத்துவம் தான், ஆனால் ஒன்றாய்த்தானே இருந்தார். ஆனால் பாருங்கள், இயேசுவாய் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்காக தேவ நீதி பரலோகத்திலே தரித்து நிற்க, தேவ கிருபை மரியாளின் கருவுக்குள் வர, இதை ஒருங்கிணைக்க தேவ பரிசுத்தம் செயல்பட, தேவனுக்குள் ஒரு பிரிவினையே கொண்டு வந்து விட்டது மனிதர்கள் செய்த பாவம். புரிகிறதா? அந்த பிரிவு எவ்வளோ ஒரு வேதனையை தந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த பிரிவின் உச்சக்கட்டம் சிலுவையிலே காண்பிக்கப்பட்டது. என்ன? தேவ நீதி, தேவ கிருபையை பார்க்காமல் அடுத்த பக்கம் திரும்பியது. உடனே தேவ கிருபை எல்லோய் எல்லோய் லமா சபக்தனி என்று கதறியது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அந்த ஒரு நொடி தேவனுடைய திருத்துவத்துக்குள் ஒரு பெரிய ஒரு பிரிவை, ஒரு பிளவை உண்டு பண்ணியது. அது தாங்க முடியாமல் தான் தேவாலயத்து திரைச்சிலை இரண்டாக பிளந்தது. எதற்காக இந்த பிரிவினை? நம்மை ஆண்டவரோடு சேர்ப்பதற்காக. ஆமென். சரியா? அந்த 9.5 மாதங்கள் இயேசு மரியாளினுடைய அந்த கருவில இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்? ஏனென்றால் அவர் தேவன். விளங்குதா அவங்களுக்கு? பரலோகத்தில் இருந்தவர் சும்மா பூமிக்கு வந்தாலே அவருக்கு நிம்மதி இருக்காது. இங்கே ஒரு கன்னியினுடைய வயிற்றுக்குள்ளே வந்து இருண்ட அறைக்குள்ளே ஒரு கருவாய் அவர் இருந்தார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் என்றால் அவர் அந்த 9.5 மாதங்கள் அந்த கன்னியின் வயிற்றுக்குள்ளே நம்மை போல இல்லை, நமக்கு தெரியாமல் இருந்தோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை, நாம் அதில் தான் ஆரம்பமானோம். அவருக்கு ஆரம்பமே இல்லை, வார்த்தையானவர். இங்கே ஒரு கருவாக அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறான்.